ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் விசஸ் ETF அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ETFனா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் ETFக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெட்டரா ETF பெட்டரா அப்படிங்கிறத இது எல்லாமே வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரீகேப் கொடுத்துட்றேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன, உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கிற நிறைய மக்கள்கிட்டேருந்து பைசாவை வாங்கி ஒரு ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ண போகிறாரு, ஏதோ ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு. அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் கிடைக்கிற லாபத்தில் நமக்கு வந்து என்ன பண்ண போகிறாரு, கொடுக்க போகிறாரு. ஸோ இதெல்லாமே எப்படி கால்குலேட் ஆகும், நெட் ஆசட் வேல்யூ NAVங்கிறத வச்சு தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ETFனா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ETFங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுவும் என்னென்னா சிம்லர் டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். நம்மள மாதிரி இருக்கிற மக்கள் எல்லார்ட்டேருந்தும் வாங்கிட்டு அவங்க வந்து ஒரு அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மாதிரி வந்து ப்ரைஸ் இருக்கும். ஸோ இங்கே NAVன்னு இருக்கும், இந்த இடத்துல ப்ரைஸ் இருக்கும். ஸோ இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 10 ரூபாங்கிறதுல NAV ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கே 10 ரூபாங்கிற ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகும் அந்த ETFஓட ப்ரைஸு. அதுக்கப்புறம் என்னாகும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வந்து NAV வந்து நம்ம மக்கள் போட போட நிறைய பேர் வாங்குவாங்க, அந்த NAVங்கிறது ஏறிட்டே இருக்கும். இதே மாதிரி இங்கே ETFல என்னாகும், மக்கள் போட போட நிறைய பேர் வாங்குவாங்க, இந்த ப்ரைஸ் வந்து ETFஓட ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பேஸ் அண்டர்லையிங் ஆசெட் என்னது, இப்போ இங்கே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இது அது வந்து ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸாக இருக்க போகுது, குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸாக இருக்க போகுது. இங்கே ETFலையும் பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸாக இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் வேணும்னா தங்கத்தில் முதலீடு பண்ணுறதுனா தங்கத்துக்கும் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ETFல வந்து பார்த்திங்கன்னா தங்கத்துக்கும் வந்து ETF இருக்குது. ஸோ ஐடி செக்டரில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், TCS, இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஐடி கம்பெனிலையும் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஐடிக்குன்னு தனியாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஐடிக்குன்னு தனியாக வந்து உங்களுக்கு ETFs இருக்குது. ஸோ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணுறதே தான் நீங்கள் ETFல பண்ண போகிறீங்க. அப்போ ஏன் வந்து நான் ETF போகணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே நான் இருந்துட்டு போயிடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது ரொம்ப ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வந்து அப்டேட் ஆகும் அந்த நெட் ஆசெட் வேல்யூ NAVங்கிறது. பட் ETF பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஸ்டாக் நீங்கள் வாங்குறீங்க விற்கிறீங்க அதே மாதிரி டெய்லி வந்து நீங்கள் வாங்கி வாங்கி விற்றுக்கலாம். பட் அதுக்காகவே நீங்கள் வந்து ETFs உங்க வாங்கக்கூடாது. உங்களுக்கு வந்து நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்லாம் உங்களுக்கு கிடையாதுன்னா டைரெக்டாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே வந்து இது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே வந்து ஒரு ஃபோலியோ மட்டும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு வெப்சைட்டில் உங்களுக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்கக்கிட்ட ஓப்பன் பண்ணிவிட்டு டைரெக்டாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம். ETFங்கிறது வந்து நீங்கள் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த ETFங்கிறது வாங்க முடியும். ஸோ டிமேட் அக்கௌண்ட் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, மாதத்துக்கு ஒருக்கவோ வாரத்துக்கு ஒருக்கவோ உங்களுக்கு வந்து எவ்வளோ முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ETFங்கிறத வாங்கிக்கிட்டே இருக்கலாம் ரெகுலராக. ஸோ இதுதான் வந்து இது ரெண்டுக்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ நான் ETF பற்றி வேறு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஸோ ETF பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்ட்ஸ். ஸோ வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க மக்கள், நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் ஒரு 100 ரூபா தான் மினிமம் இன்வெஸ்ட் பண்ணுங்கிற மாதிரி இருக்குன்னா, இப்போ ETFல நீங்கள் சிங்கிள் யூனிட்டாக தான் வந்து வாங்க போகிறீங்க. இப்போ சிங்கிள் யூனிட் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 50 ரூபா தான் இருக்குன்னா, நீங்கள் ஒரு யூனிட் வந்து 50 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 10 ரூபாய்க்கு கூட வாங்குறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு டிஃப்ரென்ஸுக்காக. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்கிங் எரர்னு ஒன்று இருக்குது. ஸோ பேசிக்காக ட்ராக்கிங் எரர்னா என்ன, நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு அண்டர்லையிங் அசெட் வந்து கோல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் கோல்டு ETF வாங்குறீங்க, இப்போ கோல்டு என்ன ப்ரைஸோ அதே தான் வந்து இந்த ETFங்கிறது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம அண்டர்லையிங் அசெட்டை வாங்குறோம்னு அர்த்தம். அண்டர்லையிங் அசெட்னா ஒன்றும் இல்லை, இப்போ கோல்டு நீங்கள் வாங்குறீங்க பட்சத்தில் கோல்டு ப்ரைஸ் ஏறிச்சுன்னா ETF ப்ரைஸும் ஏறணும், கோல்டு ப்ரைஸ் இறங்குச்சுன்னா ETF ப்ரைஸும் இறங்கணும். இப்போ நீங்கள் வந்து வாங்குறது ஒரே ஒரு யூனிட்டுங்கிறது ETFல. இப்போ ஒரு யூனிட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கோல்டு வந்து ஒரு 5% ஏறுதுன்னா இப்போ இந்த ETF என்ன ஆகணும், 50 ரூபாலேருந்து 5% 5 ரூபா ஏறணும். ஸோ இந்த ஏற்ற இறக்கத்தை கரெக்டாக ட்ராக் பண்ணுறாங்களா, அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ட்ராக்கிங் எரருங்கிறது. இந்த ட்ராக்கிங் எரருங்கிறது முடிஞ்ச அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கிற ETFஐ வந்து நீங்கள் வாங்குறதுக்கு பாருங்கள். ரெண்டாவது, இப்போ ஐடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டரில் வாங்குறீங்கன்னா அதில் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இருக்குது. ETFல வாங்குறீங்கிறப்போ ITBS அப்படி இல்லைன்னா வந்து இது வந்து நிப்பான் இந்தியாவோடது. இதே மாதிரி ஒரு ஒரு கம்பெனிஸும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ வந்து ICICIயோ HDFCயோ அப்படி இல்லைன்னா வந்து ஆக்சிஸோ அப்படி இல்லைன்னா நிப்பான் இந்தியா குரூப்பு. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து உங்களுக்கு ETFs வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து அதில் யார் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, செக் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அது வந்து நீங்கள் எந்த ப்ரோக்கர் யூஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, ட்ரெடிஷ்னல் ப்ரோக்கர் இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா இப்போ நியூ ஏஜ் ப்ரோக்கர் அப்படி இல்லைன்னா வந்து டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்னு சொல்லுவாங்க, ஜீரோதா, அப்ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது, ஏஞ்சல் ஒன் அந்த மாதிரி. ஸோ அவங்ககிட்டயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த யூனிட்ஸ் எவ்வளோ, அந்த ஃபஸ்ட்டு அந்த பேர் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ITBS, NIFTBS அப்படி இதெல்லாம் பீஸுங்கிறது எல்லாமே வந்து நிப்பான் குரூப்போடது, நிப்பான் இந்தியா குரூப்போடது. இதே மாதிரி இப்போ ICICI குரூப்னா அவங்க ஒரு பேர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பேர் மட்டும் நீங்கள் வந்து போய் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட ப்ரோக்கர்கிட்ட. ஸோ சர்ச் பண்ணிங்கன்னா அது வந்துச்சுன்னா நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடுறீங்க, வாங்கிட்டீங்கன்னா அக்குமுலேஷன் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க,
வேணும்னா நீங்கள் விற்றுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக உங்களால் இந்த ஸ்டாக் தான் எனக்கு ஐடியில் வந்து எனக்கு இந்த கம்பெனி தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்னு எனக்கு தெரியாது, இல்லை கோல்டில் வந்து எனக்கு இந்த தங்கம் கம்பெனி இப்போ எக்ஸாம்பிளுக்கு டைட்டன்னு அப்படி இல்லைனா வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்த மாதிரி இவங்க தான் நல்லா பண்ணுவாங்கங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் ஜென்ரலாக அந்த செக்டாரே வந்து இருக்கிற ரெப்ரசன்டேஷனை நம்ம வாங்கிக்கிறது தான் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் சரி ஈடிஎஃப்ஸ்லையும் நடக்கிறது. ஸோ இதில் உங்களுக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்க இதில் நீங்கள் அக்குமுலேட் பண்ணிகிட்டே இருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வாரத்துக்கு ஒர்க்க முடிஞ்சால் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா மாதத்துக்கு ஒர்க்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா லாங் பீரியடில் நீங்கள் அந்த செக்டாரையே நம்பி வாங்குறீங்கிற மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இது நிறைய வேரியஸ் வந்து செக்டார்ஸில் வேரியஸ் இந்த ஈடிஎஃப்ஸ் இருக்குது, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்கள், ஒரு சிபி ரெஜிஸ்டர் அட்வைசரையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி பேசுகிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் வந்து ஆளுங்கிறத எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு நான் உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோலேருந்து பார்க்குறேன். பை.